அவர் இன்எலிஜிபிள் பர்சன் விஜய், அரசியலுக்கு லாயக்கற்றவர், தகுதியற்றவர், அவரை நம்பி யாரும் வாக்களிக்க மாட்டாங்கங்கிற ஒரு தோற்றத்தை அவரே உருவாக்கிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், சில தவறான அரசியல் ஸ்ட்ராட்டஜி தெரியாத ஆளுங்களால வழிநடத்தப்பட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு கண்டஸ்ட் பண்ணலன்னா நஷ்டம்ங்கிறதுக்கு உதாரணம் இருக்குன்னு கூட தெரியாம ஆட்களால வழிநடத்தப்பட்டு இன்னைக்கு மக்களவைத் தேர்தலில் கட்சி ஆரம்பிக்கிறாரு. 39 கேண்டிடேட் போடல, அப்ப என்னத்துக்கு இது காமெடி கட்சி, லெட்டர் பேட் கட்சி? 50,500 பேர் வருவாங்க நீங்க சொல்லியிருக்க கூடாது. 5 லட்சம் உங்க ஆட்களை வச்சு இந்த சினிமாவை சொல்லலாம், யாரும் நிரூபிக்க முடியாம போறதுக்கு சினிமா நடிகருக்குள்ள ரேட்டு பிரச்சனையா? அத்தனை கோடி இத்தனை கோடி சொன்னா எவன் எங்க கண்டான்? இப்ப சினிமாவை போலதான் அரசியலும் விஜய் பாக்குறாருன்னு சொல்றீங்களா? விஜய்க்காக சினிமா போஸ்டர் ஒட்டுறாங்க, சினிமா போஸ்டர்ல அவங்க படத்தையும் ஒட்டிக்கிறாங்க. ஒரு 10,000 ரூபாய் செலவழிச்சு கொடி ஏத்ததுக்கு அவங்க தயாரில்ல. நானே சொல்றேன்னே, சீமான நீங்க ஹெட்டிங்ல போடுங்க, வியூஸ் வரும். விஜய் ஹெட்டிங்ல போட்டுறாதீங்க, வியூஸ் வராதுன்னு நான் சொல்லும் போது, ஜெயலலிதாமையார் வந்து விஜயகாந்த் ஆட்சியில் இருக்கும்போது விஜயகாந்த் தூர் அடிச்சு வளரது கூட்டது மாதிரி விஜய் விடக்கூடாது, முளையிலே கிள்ளி எறிஞ்சிருவோம். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். இப்போ அடுத்து விஜயுடைய பாலிடிக்ஸ் சார், ஏற்கனவே ஒரு தடவை மாநாடு அறிவிச்சிருந்தாங்க, இப்போ அடுத்து தள்ளி போட்டிருக்காங்க சார். விஜய் அவர்களுடைய ரோல் இந்த பாலிடிக்ஸில் எந்த அளவுக்கு சார் இருக்கும்? விஜய் ஒரு இன்எலிஜிபிள் பொலிட்டிஷியன்னு சசிகலா அம்மையார் மாதிரி, தீபா ஜெயக்குமார் மாதிரி தன்னை நிரூபிச்சுக்கிட்டார். 0% விஜய்னு தான் நான் சொல்லுவேன், சசிகலா 0%னு தான் சொல்லுவேன், தீபா ஜெயக்குமார் 0% தான் சொல்லுவேன். ஸ்டாச்சர் இருக்கு, மூணு இருக்கும். ஜெயலலிதாவின் உயிர் தோழி, அவனோட பெரிய ஸ்டாச்சர் இருக்குது. முக்கலத்தோர் கம்யூனிட்டி எம்பவர் பண்ணவங்கிற ஸ்டாச்சர் இருக்குது. சசிகலா அம்மையாருக்கு ஒரு பெண் சிறைச்சாலை சென்று வந்தவங்க, அன்னைக்கு தினகரனை ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 15% மேலே போயிருக்கும். சிறைச்சாலை சென்று வந்ததுனால தினகரன் ஆர்கே நேரிலே ஜெயித்தார். சிறைச்சாலை சென்று வந்த ஒரு பெண், அதுவும் A1 அபர்டட் ஆகி A2 கன்வெர்ட் ஆகி போனபோது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சிம்பதியை கொடுத்துருக்கோம். அது இன்எலிஜிபிளாக அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கல, தினகரனுக்கு அதை பயன்படுத்திக்காமல் இன்எலிஜிபிளாக போயிட்டாங்க. இப்போ குதிரை ஓடின பிறகு லாயத்தை பூட்டி என்ன பிரயோஜனம்? நான் தான் அதிமுக, எல்லோரும் என்கிட்ட வருவாங்க, நான் இது பண்ணிடுவேன்னு அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? பிரிசனராக பாஸ்டாக தான் இருக்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் உள்ளவங்க, ஜெயலலிதா மரணத்தில் அவங்களுக்கு எந்த துளியும் பங்கு கிடையாது, உள்ளபடியே வருத்தப்பட்டிருப்பாங்கங்கிறதெல்லாம் நான் அவங்கள மதித்து தான் பேசுகிறேன். பட் பொலிட்டிக்கல் இதில் வந்து அவங்க சுச்சுவேஷனை கரெக்டாக பயன்படுத்த முடியாமல் ஏமாந்துட்டாங்க. ஒன்று, அடுத்தால தீபா ஜெயக்குமார் அவங்களுக்கு இருந்த செல்வாக்குங்கிறது வந்து ஜெயலலிதாவுக்கு அந்த செல்வாக்கு வரல. ஜெயலலிதாவுக்கெல்லாம் செட்டப் பண்ணி தான் கருப்பசாமி பாண்டியன் நகையை கலத்தி கொடுத்தாங்கலாம் போட்டு ஒரு ஷோவை காட்டி கொண்டு போனாங்க. இவங்களுக்கு உண்மையிலே அவங்க வீட்டு முன்னாடி என்ன கடைகள், என்ன கூட்டம், முத்திரையர் கிராமங்கள்லாம் என்ன பேனரு, வன்னியர் கிராமங்களில் இருந்து வந்தவங்கெல்லாம் பச்சை குத்திக்கிட்டே வந்தாங்க அதிமுக ஆதரவாளர்கள். அப்படி இருந்து அவங்களும் தான் ஒரு எலிஜிபிள் லீடர்னு அதை நிரூபிக்காம சகோதரி தீபா ஜெயக்குமார் அவர் வந்து சகோதரி கோட்டை விட்டுட்டாங்க. நமக்கெல்லாம் அந்த சகோதரி மேலே ஒரு சிம்பதி இருந்தது, பட் அவங்க கோட்டை விட்டுட்டாங்கங்கிறதும் 100% உண்மை. பன்னீர்செல்வம் போன்றவங்கெல்லாம் கொடுத்த வாய்ப்பை கூட, அவர் ஓபிஎஸ் கொடுத்த வாய்ப்பை கூட அவங்க தீபா ஜெயக்குமார் அம்மையார் வந்து தவற விட்டுட்டாங்க. இப்போ விஜய் அவர் வந்து சில தவறான அரசியல் ஸ்ட்ராட்டஜி தெரியாத ஆளுங்களால் வழிநடத்தப்பட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு கண்டஸ்ட் பண்ணலைன்னா நஷ்டம்ங்கிறதுக்கு உதாரணம் இருக்குன்னு கூட தெரியாமல் ஆட்களால் வழிநடத்தப்பட்டு இன்னைக்கு அவர் இன்எலிஜிபிள் பர்சன் விஜய், அரசியலுக்கு லாயக்கற்றவர், தகுதியற்றவர், அவரை நம்பி யாரும் வாக்களிக்க மாட்டாங்கங்கிற ஒரு தோற்றத்தை அவரே உருவாக்கிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், NDR எலெக்ஷனுக்கு 8 மாதம் முன்னே வந்தார். கேப்டன் விஜயகாந்த் எலெக்ஷனுக்கு 8 மாதம் முன்னாடி வந்தார். சரத்குமார் எலெக்ஷனுக்கு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வீணா போனார். நான் வீணா பெறுங்கிற வார்த்தையை கூட சரத்குமார்கிட்ட கருணாராஜன் முன்னாடி வச்சே பேசியிருக்கேன். கருணாராஜன் சொல்லுவார், அந்த வார்த்தை பேசாதீங்கன்னு எம்பார், மனசில் பட்டதை பேசக்கூடியவனா? அப்போ அந்த அரசியல் களத்துக்குள்ள கட்சி ஆரம்பிச்சுட்டு கண்டஸ்ட் பண்ணலை, மக்களவைத் தேர்தலில் கட்சி ஆரம்பிக்கிறாரு. 39 கேண்டிடேட் போடலை, அப்போ என்னத்துக்கு இது காமெடி கட்சி, லெட்டர் பேட் கட்சி? அடுத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு ஆர்கே இது விக்ரவாண்டியில் கண்டஸ்ட் பண்ணலை, கட்சி ஆரம்பிச்சுட்டு உள்ளாட்சி தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணலை. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கம் சார்பாக உள்ளாட்சி தேர்தலில் கேண்டிடேட் போட்டான்னு கிளைம் பண்ணுறாரு, ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு கண்டஸ்ட் பண்ணலை. இது எப்படி இருக்குதுன்னா, 2019 மக்களவைத் தேர்தலில் சீமான் 1.1% இருந்தார், கமல்ஹாசன் என்டர் பண்ணுறாரு, தினகரன் ஆர்கே நகர் வெற்றி வீரராக என்டர் பண்ணுறாரு. அப்போ கமல்ஹாசன் என்ட்ரன்ஸ் வந்து சீமானுக்கு ஒரு பெரிய கம்பேரிட்டிவாக ஒரு புஷ்ஷை கொடுக்குது. ரிசல்ட்டு தினகரன் 5.5 எடுக்கிறாரு, சீமான் 3.8 எடுக்கிறாரு, கமல்ஹாசன் 3.7 எடுக்கிறாப்புல.
கமல்ஹாசன் கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்சம் உழைச்சிருந்தா கூடுதல் கூட வந்திருக்கும். அப்போ இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு வெள்ளூர் இடைத்தேர்தல் வருது, வாணியம்பாடி இடைத்தேர்தல் வருது, ஆம்பூர் இடைத்தேர்தல் வருது, விக்கிரவாண்டி வருது, நாங்குநேரி வருது, அஞ்சிலையும் சீமான் நிற்கிறாரு. 1.1 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர், நான் மக்களோட இருக்கிறேன், மக்களுக்காக இருக்கிறேன், என்றைக்கும் என் மக்களோட நிற்பேன், எந்த தேர்தலில் வந்தாலும் என் கொள்கையை சொல்லுவேன், என் கொள்கையை மக்கள் ஒரு நாள் ஏற்றுக்குவாங்க, அது சரியாக தவறாங்கிறதுல மாறுபட்ட கருத்து நமக்கே இருக்குது, அது வேறு விஷயம். பட் அவர் அதை நம்புகிறாரு, அந்த கொள்கையை முன்னிறுத்தி அவர் போயிட்டுருக்கிறாரு. அப்போது இவர் 5 இடத்தேர்தலில் நிற்கும்போது கமல்ஹாசன் 1 இடத்தேர்தலில் நிற்கலை, தினகரன் 1 இடத்தேர்தலில் நிற்கலை. அப்போது அவங்க சீரியஸாக ஒரு ஃபைட் பண்ணி மேஜர் ஃபோர்ஸாக வரணுங்கிற அந்த ஹோப்பை விட்டுட்டாங்க. நான் அவங்கள குறைச்சி மதிப்பிடல, கமல்ஹாசன் ஒரு தியாகம் பண்ண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், அந்த குடும்பம் தியாகம் பண்ணி அது கூட பலன் அடையாதுங்கிறனால அந்த குடும்பத்து மேலே மரியாதை, கமல்ஹாசன் மாதிரியும் என்றைக்கும் உனக்கு தேசபக்தி உள்ள ஒரு குடும்பங்கிறதுல ஜாதி கடந்து எனக்கு அந்த மரியாதை அவங்க குடும்பம் மேலே என்றைக்கும் உண்டு, மதம் கடந்தும் அந்த தியாகம் பண்ண எல்லாரையும் நான் மதிக்கக்கூடியவன் தான். அடுத்து தினகரன் பெரிய வெற்றி வீரர், ஆர்கே நகர். ஆனால் அந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு நாம் என்னமோ பிரைமரி ஃபோர்ஸாக நிற்க முடியாதுங்கிற லெவலில் அவங்க மன வலிமை இழந்துட்டாங்க. சீமான் களத்துக்குள்ளே நின்னார், 2021 6.8% வாக்கு சீமான் எடுத்தார், தினகர் 5.5 2.5 போயிட்டு, கமல்ஹாசன் 214 நிற்க முடியாமல் சரத்குமாருக்கு 40, ஐயா பாரிவேந்தருக்கு 40 சீட்டை கொடுத்து அவர் 2.5 போயிட்டாப்புல. அதே மாதிரி அன்னைக்கு 2019 பிறகு உள்ள கமல்ஹாசன் தினகர மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியாத, தான் ஒரு மேஜர் ஃபோர்ஸ் என்ற ஒரு கருத்தை உருவாக்க முடியாத ஒரு நபராக, ஒரு இன்எலிஜிபிள் லீடராட்டு இவர் விஜய் இருக்கிறாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ணலை, அப்போ மக்கள் அவரை சீரியஸாக பார்க்க மாட்டாங்க, ஏதோ சந்தர்ப்பவாதத்துக்கு ஏதோ ஒரு பாப்புலாரிட்டிக்காக அவர் வச்சுருக்காரே தவிர சீரியஸ் பிளேயர்னு அவரை நினைக்க மாட்டாங்க. எதற்காகங்கிறத நான் குறை சொல்லலை, அது ஒவ்வொருத்தரும் தன் தொழிலில் வளர்றது அவங்க உரிமை, தொழிலில் வளர்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் அறுவடை பண்ணிக்கலாம், அதில் நான் குறை சொல்ல வரலை. ஸோ மக்கள் மத்தியில் அவர் ஒரு சீரியஸ் பிளேயராட்டு பார்க்கா தன்மை இருக்குது. இப்போ விக்கிரவாண்டியில் கூட மாநாடுன்னார், அந்த மாநாடு தொடர்பாக நான் தான் முத முத கேட்டேன், இந்த மாநாடு வந்து 50,000 பேர் தானே இங்கே இதாக முடியுங்கிறத நம்ம சொன்னோம், அதை வந்து போலீஸுக்கிட்ட எழுதி கொடுப்பாங்களா 50,500 பேர் வராங்கன்னு எழுதி கொடுப்பாங்களா? அப்போ விஜய்க்கு என்ன அரசியல் தெரியுது அந்த இடத்துல? நீங்கள் உங்கள் ஆட்களை வச்சு 5 லட்சம் பேர், 6 லட்சம் பேர், இன்னும் 50-60 பேசிகிட்டு இருக்கான். மொத்த கொள்ளளவே நான் தானே அரசியல் களத்துக்குள்ளேருந்து வந்த அரசியல்வாதி, நான் களத்துலேருந்து வந்தவன், முடிஞ்சால் வெட்டுப்பட்டு சாமாங்கிற லோகத்தில் கூட களத்துக்குள்ளே உயிருக்கு பயப்படாமல் நின்று வந்த களம், இது அரசியல் களம் இல்லை, அதையும் தாண்டி உள்ள ஒரு இன்னொரு அரசியல் ரீதியான ஒரு களத்துக்குள்ளேருந்து வந்தவன் நான். நமக்கு இந்த கள அரசியல் எல்லா புள்ளி உரங்களும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னால நம்ம இந்த மைதானத்துக்குள்ள கெப்பாசிட்டியே 50,000 தான் நம்ம புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் சொல்கிறோம். நீங்கள் கமிட் பண்ணுவீங்களா? நீங்களே அதை கமிட் பண்ணீங்க, அப்போ உங்களோட அரசியல் எலிஜிபிலிட்டி என்ன? உங்க ஆட்களை வச்சு 5 லட்சம் திமுக எதிர்க்குது எங்களை, திமுக தான் எங்களுக்கு இடம் தர மாட்டேது, திமுக கொடுக்குற அழுத்தத்தால தான் எங்களால சுருக்கிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி சார்ந்தவர்கள் வெளியில பேசுறாங்களே சார். அதை உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, விஜய் சொல்லட்டுங்கிறாரு, விஜய் சொல்லதுக்கு என்ன, அதான் இன்எலிஜிபிள் விஜய்ங்கிறேன். அப்ப எலிஜிபிள் பர்சன் சொன்னா இந்த 50,500 சொல்லியிருக்க கூடாது, களத்துக்குள்ள வந்து எங்களுக்கு தடை விதிக்கிறாங்க, எங்களை இது பண்ண மாட்டாங்க, நாங்க நீதிமன்றத்தை அணுகி நாங்க சாதிப்போம்னு போல்டா நின்றுக்கணும். அப்போ நீங்க சசிகலா தீபா ஜெயக்குமார் மாதிரி இன்எலிஜிபிள் ஆளாட்டு நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறீங்க, இதுதான் என்னோட பார்வை. இப்போ 5 லட்சம் 6 லட்சம்னு சொன்னவங்கலாம் இப்போ விஜய் ஒரு எலிஜிபிள் ஆளுன்னு சொல்லுவாங்களா? அப்போ விஜய் நம்பி 5 லட்சம் 6 லட்சம்னு சொல்லக்கூடிய நபர்களாக மொத்தம் எங்கே கொண்டு வச்சுருப்பாங்க? அப்போ நான் உண்மையை சொல்லி கரெக்டாக விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வந்துட்டேன்ல, அப்போ நீங்கள் பண்ண தவறு 50,500 பேர் வருவாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது. 5 லட்சம்னு உங்கள் ஆட்களை வச்சு இந்த சினிமாவை சொல்லலாம், யாரும் நிரூபிக்க முடியாமல் போகிறதுக்கு சினிமா நடிகருக்குள்ள ரேட்டு பிரச்சனையா? அத்தனை கோடி இத்தனை கோடி சொன்னால் எவன் எங்கே கண்டான்? இப்போ சினிமாவை போல தான் அரசியலும் விஜய் பார்க்குறாருன்னு சொல்கிறீங்களா? அப்போ அதில் தான் தப்பாக மாட்டிக்கிட்டாரு. சினிமாவில் நீங்கள் என்ன வேணாலும் பாருங்கள், உங்கள் மார்க்கெட்டிங்க்கு உயர்த்தி சொல்கிறது அது போலி உலகம், மோசடியான ஒரு உலகம் தான். அதில் ஒரு நடிகரை உயர்த்தி சொன்னால் இன்னொரு நடிகர் குறுக்க வர மாட்டார், அவரும் அவர் பாணிக்கு ஏதாவது உயர்த்தி சொல்லி போயிட்டே இருப்பார். அரசியல் அப்படி இல்லை, அரசியலில் நீங்கள் 5 லட்சம்னு சொன்னால் 1 லட்சம் திரட்டக்கூடியவன் உங்களை ஒரு 50,000 பேருங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுவாப்பில், அப்படிதான் எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க நீங்க. அதை விடவும் மோசமா எக்ஸ்போஸ் ஆன இடம் சொல்லியிருக்கக்கூடிய வாகனங்கள் வந்து 20,000 பேரை தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு 20,000 தள்ளிட்டாப்புல. அப்போ ஒரு சின்ன கட்சி தமிழக வெற்றி கழகம், இதுக்கு ஒன்று மாநாடு நடத்தக்கூடிய செவரெழுத்துக்கள் இல்லை, மாநாடு நடத்தக்குள்ள முஸ்தீப்பு இல்லை, மாநாடு நடத்துக்கு சொந்தமாக காசு கொடுத்து வண்டி வாகனம் வச்சு
வர்றதுக்கு பெரிய அளவில் ஆள் இல்லை, 20,000 தான் அந்த வண்டிகளை வச்சு சொல்கிறாங்க. இப்படி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டு சிஎம் ஆஃபீஸு போலீஸ் மூலமாக, அப்போ எவ்வளவுக்குள்ளே நீங்கள் ஒரு இன்எலிஜிபிளாக பொலிட்டிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? அப்போ நீங்கள் சினிமாவுக்கு வசூல் சொல்கிற மாதிரி, நடிகருக்கு ரேட்டு சொல்கிறது மாதிரி சும்மா 5 லட்சம் வராங்க, 6 லட்சம் வராங்கன்னு சொன்னால் அதை கவர்மெண்ட் அதை விட்டுருவாங்களா? இது நம்மளும் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு ரவீந்திரன் ஆர்டி டீமும் ஒரு முக்கிய காரணம், நான் மறுக்க வரல. ஆனால் நீங்கள் தான் எக்ஸ்போஸ் ஆகாமல் அதில் தப்பியிருக்கணும். 50,500ங்கிறத சொல்லியிருக்கக்கூடாது. திமுகவுடைய ஒரு அமைச்சர் சொல்லும்போது கூட விஜய் நடித்த படமே 2 நாளைக்கு மேலே திரையரங்கில் ஓடல, 6 மாதத்துக்கு அப்புறம் கட்சியே இருக்காதுங்கிறாங்க, அதை இடத்த நோக்கி நகருமா அது? அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்கள் மாநாடு உங்கள் நடவடிக்கைலாம் சொல்லியிருக்காங்கன்னா, சினிமா தொழில் அது விஜய் மட்டுமல்ல, வெங்கட் பிரபு இருக்கிறாரு, சௌத்ரின்னு ஒரு நடிகர் இருக்கிறாங்க, பலர் எதிர்காலம் சம்மந்தப்பட்டது, அதுக்குள்ளே நான் பேசலை. இதுவரை படத்தை பற்றி நான் எதுவுமே நான் சொல்ல விரும்பலை, அது விட்டுருங்க. ஆனால் உங்கள் கட்சி போனி ஆகாதுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, கரண்டில் உங்களுக்கு ஆள் இல்லைன்னு தெரியுது, உங்களுக்கு கொடிகள் ஏற்றப்படலைன்னு தெரியுது, தானாக கொடிகள் ஏற்றப்படலை. நான் ரவீந்திரன் துரைசாமி ஒரு 30 என்னைக்கு கொடி ஏற்றினாங்களோ அன்னையிலேருந்து கொடி ஏறலை ஏறலைன்னு சொன்னதுனால அங்கங்கே ஃபோன் பண்ணி சில கொடிகளை ஏற்றதுக்குள்ளே முயற்சிகளை வந்து ப்ரெஷர் போட்டு நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அவங்க களத்தில் இருக்கிறாங்க. விஜய்க்கு ரசிகர்கள் விஜய்க்காக காசு செலவழித்து வண்டி பிடிச்சி மாநாட்டுக்கு போக தயாரில்லை. விஜய்க்காக சினிமா போஸ்டர் ஒட்டுறாங்க, சினிமா போஸ்டரில் அவங்க படத்தையும் ஒட்டிக்கிறாங்க. ஆனால் ஒரு 10,000 ரூபா செலவழித்து கொடி ஏற்றதுக்கு அவங்க தயாரில்லை. இதை நான் குறைச்சி சொல்ல முடியாது இல்லை. இன்னொரு ஒரு சில நடிகர்களுக்கு அவர் மேலே பற்றுதல் உள்ளவங்க, வசதியானவங்க பணத்தை தூக்கி போடுவாங்க, அந்த மாதிரி விஜய்க்கு ஆள் இல்லை. ரசிகர்கள் எண்ணிக்கை இருக்குது, எண்ணிக்கை உள்ளவங்க ஒரு 10,000-15,000 செலவழித்து கொடியேற்றதுக்கு தயங்குறாங்க. அதே வேளை ஒரு 1,000-1,500 செலவழித்து 1,500 செலவழித்து பேனரில் தங்கப்படம் தங்கள் படத்தை வச்சுக்கிட்டு செயல்படுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதில் அவங்க சுயநலம் இருக்குது, அவங்க பாப்புலாரிட்டியும் இருக்குது, அவங்க சார்ந்தவங்க எங்கள் சித்தி மகங்க இருக்கா, எங்கள் அத்தம்மா இருக்கா, எங்கள் மாமன் பையன் இருக்கான்னு சொல்கிறது, மற்ற பிள்ளைங்க பசங்க எல்லாம் பேசுகிறபோது ஒரு பாப்புலிசிட்டி, அந்த 100 ரூபா ஒருத்தர் செலவழிச்சா 100 ரூபாயில் அவருக்கு ஃபோட்டோ வந்துடுது. பட் 10,000 ரூபா செலவழித்து ஒரு கொடி ஏற்றுறதுல அவங்களுக்கு லாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ கொடிகள் ஏறுறது சிரமமாக இருக்குது. இது தாம அன்பரசனுக்கு தெரியாதா, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா, சண்முகநாதனுக்கு தெரியாதா, முன்னாள் அதிமுக அமைச்சர்? அப்போ விஜய்க்கு வந்து அரசியலுக்கு வந்ததில் பரபரப்பு இல்லைன்னு தெரியுது. இப்போ நானே சொல்கிறேன்னே, சீமானை நீங்கள் ஹெட்டிங்கில் போடுங்க வியூஸ் வரும், விஜய் ஹெட்டிங்கில் போடுறாதீங்க வியூஸ் வராதுன்னு நான் சொல்லும்போது, விஜய்க்கு வெப்டிவியில் வியூஸ் இல்லைங்கிறது பென் டீம் எடுத்துட மாட்டாங்களா, இது சுனில் டீம் எடுத்துட மாட்டாங்களா, சங்கர் டீம் எடுத்துட மாட்டாங்களா, எல்லா டீமும் தான் உடனே எடுத்துருவாங்களே, அப்போ அவங்களுக்கு எல்லாமே கைக்குள்ளே இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக்காலும் திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன ஓட்டு பிரிக்கிறாரோ அது நம்ம எதிர்ப்பு ஓட்டை பிரிச்சுட்டு போட்டு, அதனால் அடிச்சிருவோம், 6 மாதம் கட்சி தாளாது, 2 நாள் படம் ஓடலைன்னு அடிச்சிருவோன்னு அடிக்கிறாங்க. படம் விஷயமா நான் பேச விரும்பலை, அது பலர் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில். ஸோ அவங்க இந்த அடி அவங்க அடித்து வந்து விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸை குறைக்க நினைக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து விஜயகாந்த் ஆட்சியில் இருக்கும்போது விஜயகாந்த் டூர் அடித்து வளரது கூட்டது மாதிரி விஜய் விடக்கூடாது, முளையிலே கிள்ளி எறிஞ்சிருவோம். அவருக்கு மாநாட்டுக்கே 20,000 பேர் தான் வண்டி வாகனம் மூலமாக புக் பண்ணி வந்தாங்க, கட்சி 6 மாதம் தேராது. அப்போ அடித்து விளையாடுறாங்க, பதில் சொல்லுங்கள் விஜய்ன்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாரு. அப்போ நீங்கள் ஆட்களை வச்சுக்கிட்டு அவங்க அந்த என் சகோதரர்கள் தான், அவங்களுக்கு பேசி வலிவு இல்லாமல் போமே, அவங்க மீண்டும் அதை பேசினா அவங்கள மற்றவங்க வந்து சிரிப்பாக சிரிப்பாங்கள்ல, 5 லட்சம் 6 லட்சம் நீங்களங்கய்யா, உங்கள் பொதுச் செயலாளரே 50,500 சொல்லிட்டாரு, ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறதானையா கரெக்டாக இருக்குது. ஆர்டி டீம் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி வெறும் பேச்சு மட்டுமில்ல களத்திலையும் வேலை செய்கிறாங்க. அவங்க சொன்னது மாதிரி உங்களை 50,000ங்கிறதுக்குள்ளே இழுத்து விட்டு எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு ஆர்டி டீம்ங்கிறத அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களுக்கும் அது வந்து சிரமமாக தான் இருக்கும், ஃபேஸ் சேவிங் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ மொத்தத்தில் ஒரு இன்எலிஜிபிள் பொலிட்டிக்கல் லீடர்னு தன்னை விஜய் காட்டிட்டாரு. இதுதான் ஆரம்பமே முதல் கோணல் முற்றின் கோணல்ங்கிற மாதிரி ஒரு இன்எலிஜிபிளான ஆளுன்னு தன்னை சசிகலா தீபா ஜெயக்குமார் மாதிரி விஜய் நிரூபிச்சிட்டாங்க தான் என்னோட பார்வை. சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.